வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் தைரோனாம் டேப்லெட்டோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். இந்த தைரோனாம் டேப்லெட் பார்த்திங்கன்னா 25 மைக்ரோகிராம்லேருந்து 75, 100 சொல்லி அந்த மாதிரி லெவலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நாம் இப்போது இந்த வீடியோவில் தைரோனாம் டேப்லெட்டோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தைரோனாம் டேப்லெட், இந்த டேப்லெட் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கும். அப்படின்னு சொன்னால் எதனால் அது ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரோட உடம்புலையும் தைராய்டு கிளான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தைராய்டு ஹார்மோன் வந்து சுரக்கும். அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து தேவையான அளவு சுரக்கலைன்னா ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஏற்படும். அந்த பிரச்சனை தான் தைராய்டு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ நம்ம இந்த ஹைப்போ தைராய்டிசம் பிரச்சனைக்கு இந்த தைரோனாம் டேப்லெட்டு எப்படி பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த தைரோனாம் டேப்லெட்டில் பார்த்தீங்கன்னா தைராக்சின் அப்படின்னு சொல்லி அந்த ஹார்மோன் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக்காக தயாரிக்கப்பட்ட அந்த ஹார்மோன் வந்து இருக்குது. இந்த டேப்லெட் சாப்பிடும்போது நமக்கு என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட தைராய்டு கிளாண்டில் வந்து இந்த டேப்லெட் வந்து ஒர்க் ஆகும். அங்கே ஒர்க் ஆகி நம்ம உடம்புக்கு தேவையான தைராக்சினை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்டிஷனை வந்து மாறி நமக்கு நார்மலுக்கு கொண்டு வரும். இதுதான் இந்த டேப்லெட்டோட ஒர்க்கு. இந்த ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தைரோய்டு ஹார்மோன் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய இந்த நோயினால் உடம்பு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உடல் எடை வந்து அதிகமாக கூடும். அதேமாதிரி நம்மளோட தசை வலிகள் போன்ற பிரச்சனைலாம் ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இந்த ஹைப்போ தைராய்டிசம் போன்ற அந்த நோயினால் ஏற்படுது. இதை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த டேப்லெட் வந்து பயன்படுது. நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா நார்மலாகவே தைராக்சின் அப்படின்னு சொல்லி அந்த ஹார்மோன் வந்து நேச்சுரலாகவே ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மாதிரி நேச்சுரலாக ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த தைராக்சின் ஹார்மோனோட அளவு ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னா இந்த ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை வந்து ஏற்படும். ஹைப்போ அப்படின்னா குறைவு அப்படின்னு அர்த்தம். இதனால தான் டாக்டர் வந்து நமக்கு இந்த தைரோனாம் இந்த டேப்லெட்டை வந்து நம்ம கொடுக்கும்போது நம்ம உடம்புல வந்து தேவையான அளவு இந்த தைராக்சினோட அளவு கண்டிப்பாக அதிகரிக்கும். தைராய்டு கிளாண்ட் வந்து நல்லா ஒர்க் ஆகும். அப்படி இருக்கும்போது நம்மளோட இந்த ஹைப்போ தைராய்டிசம் அப்படிங்கிற பிரச்சனை வந்து கண்டிப்பாக சரியாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அதேமாரி இந்த மெடிசன் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாமே ஒரு லைஃப் லாங் எடுத்துக்கக்கூடிய ஒரு மெடிசனாக வந்து பரிந்துரைக்கிறாங்க. அதேமாதிரி நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் வந்து சரி இப்போதைக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லி நீங்களாம் சுயமாக இதை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். இந்த மெடிசனை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அதேமாரி இந்த டேப்லெட்டை உங்களுக்கு டாக்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள் பிளட் டெஸ்ட் வந்து பார்ப்பார். பார்த்துட்டு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவு மட்டும்தான் அந்த மெடிசனை உங்களுக்கு யூஸ் பண்ண பரிந்துரை செய்வார். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சரி, இந்த தைரோனாம் டேப்லெட் யூஸ் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா, அதாவது சைடு எஃபெக்ட் ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சில சைடு எஃபெக்ட்லாம் வரும். அப்படி இருந்தாலும் நீங்கள் எதையாவது அதிகமாக ஃபேஸ் பண்ணிங்கன்னா டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் சென்சேஷன், அப்புறம் அந்த டயரியா, அதுமாரி வெயிட் வந்து ரொம்ப லாஸ் ஆகுறது, அதேமாரி நெர்வஸ்னஸ்ஸாக இருக்கும், அதேமாரி பசி வந்து அதிகமாகும். இந்தமாரி பிரச்சனைலாம் உங்களுக்கு ஏற்பட்டாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட ஓப்பனாகவே சொல்லுங்கள். அவர் வந்து இதை கண்டினியூ பண்ணுமா இல்லை வந்து இதுக்கு மாற்று எதாவது இருக்கான்னு சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி இந்த மெடிசனோட டோசேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்டர் உங்களுக்கு தெளிவாகவே இதை பரிந்துரை செய்வார். ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரையா இல்லை ரெண்டு மாத்திரையான்னு. அதேமாரி இந்த மாத்திரையை வந்து நீங்கள் முழுசாகவே முழுங்கிடணும். நீங்கள் இந்த மாத்திரை சாப்பிடும்போது இதை மெல்லவோ நசுக்கவோ அதாவது உடச்சி சாப்பிடவோ கூடாது, முழுசாக அப்படியே முழுங்கிடணும். இந்த தைரோனாம் டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்டி ஸ்டொமக்கில் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்லாம் பரிந்துரைக்கிறாங்க. இந்த மெடிசனில் எந்த ஒரு மெடிசன் வாங்கினாலும் அதனோட லேபிள் நல்லா கவனமாக படித்து பாருங்கள். எக்ஸ்பிரி டேட்டை செக் பண்ணுங்கள். நீங்கள் வாங்குகிற மெடிசன் வந்து சரியான மெடிசன் தானா, டாக்டர் எழுதி கொடுத்து அந்த மாத்திரையை தான் நீங்கள் வாங்குறீங்களான்னு சொல்லி நல்லா செக் பண்ணுங்கள். அதேமாதிரி எந்த ஒரு மெடிசன் வந்து வீட்டில் நீங்கள் வச்சுருந்தாலும் குழந்தைங்களுக்கு எட்டாவது இடத்துல வச்சுருங்க. அதேமாதிரி சன்லைட்லேருந்து பாதுகாப்பாக ஸ்டோர் பண்ணி வைங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.